வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 28th November 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே 2019 நவம்பர் 26 அன்று மகாராஷ்டிராவில் அரசாங்கம் அமைப்பதற்காக உரிமை கோரினார். மகாராஷ்டிராவின் முதல்வராக தாக்கரே நவம்பர் 28 அன்று மும்பையின் தாதர் பகுதியில் உள்ள சிவாஜி பூங்காவில் பதவியேற்க உள்ளார். செய்தி துளிகள்: உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவியை வகித்த தாக்கரே குடும்பத்தின் முதல் உறுப்பினர் ஆவார். அவர் சத்திய பிரமாணம் செய்து 6 மாதங்களுக்குள் மகாராஷ்டிரா சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்திற்கு தேர்தலை நாட வேண்டும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவின் முதல்வராக உத்தவ் தாக்கரே சத்திய பிரமாணம் செய்து எத்தனை மாதங்களுக்குள் மகாராஷ்டிரா சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்திற்கு தேர்தலை நாட வேண்டும்? இதற்கான விடை 6 மாதம். அடுத்த செய்தி: இ சிகரெட் தடை செய்யும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. முன்னதாக இ சிகரெட் உற்பத்தி, இறக்குமதி, ஏற்றுமதி, பரிமாற்றம், விற்பனை, விநியோகம், சேமிப்பு, விளம்பரம் ஆகியவற்றுக்கு எதிராக கடந்த செப்டம்பர் 18 அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. செய்தி துளிகள்: இ சிகரெட்டில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் புற்றுநோய்கள், இருதய நோய்கள் போன்றவற்றை ஏற்படுத்தும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இ சிகரெட் குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு அதற்கு தடை விதிக்க கோரியது என்றார். இந்த மசோதா மூலம் இ சிகரெட் விற்க வாங்க தடை விதிக்கப்படுகிறது. முதன்முறையாக தடையை மீறுபவர்களுக்கு 1 ஆண்டு சிறையும் 1 லட்ச ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். மீண்டும் குற்றத்தை தொடர்ந்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5 லட்சம் அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இ சிகரெட் தடை மசோதா மூலம் முதன்முறையாக தடையை மீறுவோருக்கு வழங்கப்படும் தண்டனை என்ன? இதற்கான விடை 1 ஆண்டு சிறை மற்றும் ரூபாய் 1 லட்சம் அபராதம். அடுத்து நம்ம தமிழக நிகழ்வுகளை பார்க்கலாம். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களை தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். வேலூர் மாவட்டம் நிர்வாக வசதிக்காக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகியவற்றை தலைமையிடமாக கொண்டு 3 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது. செய்தி துளிகள்: வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டமும் வேலூர், காட்பாடி அணைக்கட்டு ஆகிய 3 வட்டங்களை உள்ளடக்கி வேலூர் வருவாய் கோட்டமாகவும் மற்றொரு கோட்டமாக குடியத்தம் கோட்டமும் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டத்தில் திருப்பத்தூர், நாட்டரம்பள்ளி ஆகிய வட்டங்கள் இடம்பெறுகின்றன. புதிதாக வாணியம்பாடி வருவாய் கோட்டம் உருவாகிறது. தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு தமிழகத்தின் 35வது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்தையும், 36வது மாவட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் எவை? இதற்கான விடை திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை. அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி காம்பவுண்ட் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவில் அபிஷேக் வர்மா, ஜோதி சுரேகா இணை தங்கம் வென்றது. தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நடைபெறும் 21வது ஆசிய வில்வித்தை போட்டியில் காம்பவுண்ட் கலப்பு அணி பிரிவு இறுதி சுற்று நடைபெற்றது. இதில் அபிஷேக், ஜோதி சுரேகா, வெண்ணாம் இணை சீனா தைபே இணையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்திய வீரர்கள் வென்ற ஒரே தங்கம் இதுவாகும். செய்தி துளிகள்: மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவிலும் ஜோதி முஸ்கான் கிராஜ் பிரியா இணை கொரியாவிடம் வீழ்ந்து வெள்ளி வென்றது. ஏற்கனவே இப்போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஏற்கனவே ஆடவர் அணி ஒலிம்பிக் தகுதியை பெற்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 21வது ஆசிய வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை பேங்காக் நகர், தாய்லாந்து. அடுத்து நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ சார்பில் ஏவப்பட்ட PSLV C-47 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து திட்டமிட்டபடி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இராணுவ கண்காணிப்பிற்கு உதவும் இந்தியாவின் கார்டோசாட் 3 உட்பட 14 செயற்கைக்கோளும் திட்டமிட்டபடி சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட்டன. செய்தி துளிகள். முதலில் தகவல் தொடர்புக்கு உதவும் மெஷ்பெட் செயற்கைக்கோள் பிரித்து விடப்பட்டது. இதுவரை கடந்த 2015 முதல் 8 கார்டோசாட் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதன் மூலம் இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பிய வெளிநாட்டு செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை 310 அதிகரித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கார்டோசாட் 3 எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது? இதற்கான விடை PSLV-C-47. அடுத்து நம்ம வர்த்தக நிகழ்வுகளை பார்க்கலாம். சர்வதேச அபிவிருத்தி நிதி நிறுவனமான ஆசிய அபிவிருத்தி வங்கி மாநிலத்தில் மூலதன முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பை உயர்த்துவதற்காக மேற்கு வங்கத்திற்கு கொள்கை அடிப்படையிலான திட்ட கடனான 150 மில்லியன் டாலர் சுமார் 1065 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி துளிகள். ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிக்கோள் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளில் வறுமையை எதிர்த்து போராடுவது. உருவாக்கம் 19 டிசம்பர் 1966. தலைமையகம் மணிலா, பிலிப்பைன்ஸ். உறுப்பினர் 68 நாடுகள். முன்னதாக 2019 செப்டம்பரில் ADP தலைவர் டெகிகோ நகாவோ தனது ராஜினாமாவை அறிவித்துள்ளார். இது 2020 ஜனவரி 16 முதல் அமலுக்கு வரும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான விடை 66 நாடுகள். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, நாட்டில் 3 பாலினத்தவருக்காக முதன் முறையாக தனிப்பிரிவை அமைத்த மருத்துவமனை எங்குள்ளது? இதற்கான விடை சென்னை, தமிழ்நாடு. இரண்டாம் கேள்வி, டிஜிட்டல் சாஹி திட்டம் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டம். 3 கேள்வி, திருவாரூர் காரைக்குடி தளத்தில் ஜூன் 1 முதல் 30 வரை செலுத்தப்படவுள்ள சிறப்பு ரயில் எது? இதற்கான விடை டெமு சிறப்பு ரயில். 4 கேள்வி, தென்மேற்கு பருவமழை காலம் எப்போது? இதற்கான விடை ஜூன் முதல் செப்டம்பர். 5 கேள்வி, தேசிய நெல் திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம். அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, 2019 சர்வதேச பால் தினத்தின் கருத்தரு என்ன? 2 கேள்வி, உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் எந்த அமைப்பால் கொண்டுவரப்பட்டது? 3 கேள்வி, TIEA-வின் விரிவாக்கம் என்ன? 4 கேள்வி, விண்வெளி போர் சார்ந்த ஆயுத அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை உருவாக்கும் பணியை மேற்கொள்ளும் அமைப்பு எது? 5 கேள்வி, மணிப்பூர் எந்த ஆண்டு மாநிலமாக அறிவிக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 31, அதிகாரம் அறன் வலியுறுத்தல். குறள் பால் அறத்துப்பால். குறள் இயல் பாயிரம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம், அறம் 4 பேர் முன் நமக்கு மேன்மையை தரும், நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா? இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.